நம சிவாய். ஒருவருக்கு திடீர் கஷ்டம் வந்தாலும் சரி, திடீர்னு வந்து எதிர்பார்க்காம ஒரு பெரிய வீழ்ச்சி வந்து விட்டது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை காலகாலமாக நான் எப்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன், எனக்கு கஷ்டம் வந்து தீர்வதே இல்லை அப்படிங்கிற மாதிரியான நபராக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பான முறையில் செய்யலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாக்டர்ஸ்கிட்டே கேட்கலாம், அந்த மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா விஷயங்களுமே நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு காரணமாக தான் சொல்லி வைத்தார்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பாகங்களிலே வந்து ஒவ்வொரு இண்டிகேஷன்ஸ் வந்துடும் நமக்கு நடக்கக்கூடிய, அதாவது ஜோதிட விதிகளின் படி வச்சுக்கோங்க, நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நம்மளுடைய பாடியில் பார்ட்ஸோடைய ஒரு விஷயங்களை வந்து நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு வந்து முன்னோர்கள் சொல்லி வைத்த மாதிரி உங்களுக்கு இடது கண் துடிச்சதுன்னா ஒரு பலன், வலது கண் துடிச்சதுன்னா ஒரு பலன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரனை பேஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கை அரிச்சா ஒரு பலன் அப்படின்ட்டு, கை அரிக்கும் போது என்ன சொல்லுவாங்க, உனக்கு நிறைய பணம் வரப்போகுது, உனக்கு ஏதோ நல்ல செய்தி வரப்போகுது அப்படின்றவாங்க. நல்ல செய்தி வரப்போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தானா, கையை அரிக்கிறது அப்படிங்கிறது கை வந்து மூன்றாம் இடத்தை குறிக்கக்கூடியது. அதாவது ஜாதகத்தில் ஜோதிட கட்டம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதுல மூன்றாம் இடத்தை குறிக்கக்கூடியது. ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு பலன், மூன்றாம் வீட்டை குறிக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப மூன்றாம் வீடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன், ஏதோ ஒரு நல்ல செய்தி உனக்கு வரப்போகுது, அப்போ ஏதோ ஒரு விஷயம் உனக்கு நல்ல விஷயம் வரப்போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து கையறிக்கிறதுக்கு சொல்லி வச்சிருந்தோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திடீர்னு கேஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்ற மாதிரி, திடீர்னு வருது இல்லை கொஞ்சம் காலங்களாக அதை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க, ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ அப்படி கேஸ் ப்ராப்ளம், அல்லது வந்து இப்போ ஐபிஎஸ்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்தது அப்படின்ற மாதிரியான விஷயம். கேஸ் ப்ராப்ளம் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட்லன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, அதாவது ஆசனாய் வழியே உங்களுக்கு வந்து காற்று வெளியேறுவது அப்படின்ற மாதிரியான விஷயமாக வைத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா அதற்கு ஒரு பலன் இருக்கிறது, அதாவது கேதுவுக்கும் சனிக்கும் வந்து ஒரு இம்பேலன்ஸ்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக, அதன் ரீதியான ஒரு செயல்கள், ஒரு ஏதாவது ஒரு கெட்ட செயல்கள் நமக்கு தீமைகள் வரப்போகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். வேற மாதிரி நமக்கு வாதம் மாதிரியான பிரச்சனை வந்தால் சனி ரீதியான பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான விஷயம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு விஷயம் சொல்ல போகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சனி ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து குறையும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு கூட்டுவது, அதாவது கால் நம்ம சொல்கிறது வந்து 12th house, இப்போ நான் 3ஆம் இடம்னு சொன்ன மாதிரி 12ஆம் இடத்துக்குரியது வந்து நம்மளுடைய ஃபீட்ஸ், கால்கள் கிடையாது, நம்மளுடைய கால் பாதங்கள். ஸோ கால் இருக்கா அப்படின்னும் போது அதுக்கு இன்னும் அது கொஞ்சம் இன்னும் வேற மாதிரி வரும்னு வச்சுக்கோங்க, கால் பாதங்கள் மெயினாக. ஸோ கால் பாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெடிப்பு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த வெடிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெடிப்பு வரதுக்கு வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஒரு கிரக ரீதியான விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து உடம்புல இம்பேலன்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமாக கண்டிப்பான முறையில் எடுத்துக்கலாம். அடுத்தா வந்து ஒரு விஷயம் வந்து சொல்ல போனோம்னா சில பேர் வந்து ஏதாவது செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தாலும் திடீர் கால் வெடிப்பு, அதாவது காலங்காலமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் தண்ணியிலேயே இது பண்ணிகிட்டு இருக்காங்க, காலை வந்து அவங்க வந்து கவனிச்சுக்க மாட்டேன்றாங்கன்னா அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கும் இதுக்கும் எதுவும் சம்மந்தம் கிடையாது, நம்ம எல்லா விஷயத்துக்குமே அது மாதிரி நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியாது. இந்த மாதிரி பர்டிகுலரா திடீர்னு அந்த மாதிரி ஏற்படுது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் இந்த மாதிரியாக ஒரு பிளாக் மேஜிக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். நிறைய பேருக்கு அந்த ஃபீட்டு வந்து பார்த்திங்கன்னா கவலையே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம கால்களை கழுவ சொன்னார்கள். 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர் சரிவு நஷ்டம் அப்படின்ற மாதிரி, தீராத மனக்கவலை அப்படின்ற மாதிரியான விஷயம், தீரவே தீராத மனக்கவலை அப்படின்ற மாதிரியான விஷயம், ஜெயில் மாதிரி அதாவது வேண்டாத இடத்துல தனித்திருக்கிறது, குடும்பத்தை விட்டு தனித்து போவது, டிவோர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், இது எல்லாமே வந்து 12ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. 12ஆம் இடத்துக்கு வந்து நல்ல விஷயமே இல்லையான்னு பார்த்தோம்னா நல்ல விஷயமும் இருக்கு, நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா தாம்பத்திய விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு பெட் பிளஷர் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை குறிப்பதும் வந்து 12ஆம் இடம் தான் வச்சுக்கோங்க. ஸோ மெயினாக வந்து நஷ்டம் அப்படின்ற மாதிரி கவலைகள், கஷ்டங்கள், தூக்கமின்மை, மன அமைதியின்மை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த 12ஆம் இடத்தை சொல்லலாம். அந்த 12ஆம் இடத்தை குறிக்கக்கூடியதுதான் கால். அந்த கால் வந்து எங்கே, கால் வந்து ராசியில் வந்து எந்த ராசியை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியை குறிப்பது. மீன ராசியை குறிப்பது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜலராசி அப்படிங்கிற காரணத்தினால தான் எப்பொழுதும் வந்து ஜலத்தில் கிளீனாக நம்ம வந்து அதை வந்து கிளீன் பண்ணியே வச்சுட்ருக்கணும், வாட்டரில் வந்து கிளீன் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து வைத்துக்கொண்டே இருந்தோம் என்றால் அதற்குண்டான பலன் அதுக்கு கண்டிப்பான முறையிலே கிடைக்கும். இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு ரெமெடி. அந்த காலை வந்து எப்போவுமே கிளீனாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது, நைட்டு தூங்குறது முன்னாலேயும் சரி பகல்லையும் சரி, மெயினாக வந்து நம்ம வந்து கழிவுகளை வெளியேற்றி முடித்த பின்பும் கால்களை கழுவ சொல்லி இருந்தார்கள் முன்னோர்கள். ஸோ அந்த விஷயத்தை வந்து பலர் கடைபிடிப்பதில்லை, காரணம் வந்து நிறைய வெஸ்டர்ன் ஆயிடுச்சு, வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு அப்படின்றதுனால கால் கழுவாமல் வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து மிக மிக தவறான ஒரு விஷயம். உடம்போட சூடையும் குறைக்கும், இதில் வந்து நிறைய வேற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவப்படி ஆயுர்வேதப்படி அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம நாட்டு மருத்துவப்படி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. ஸோ அப்போ வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, அதாவது இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்குது, அல்லது வந்து எனக்கு வந்து ப்ராப்ளமே எதுவும் இல்லை, எனக்கு எதுவும் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் செய்கிறேன், எனக்கு ஃபீட்டில் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, எனக்கு ஃபீட்டெலாம் நான் நல்லா தான் க்ளீனாக தான் வச்சிருக்கேன் இருந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் திரும்ப செய்யலாம். அது மாதிரி இருந்ததுனால உங்களுக்கு ஃபீட்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகாமல் உங்களுடைய
பாடியில் ஏதாவது ஒரு ரூபத்திலே உங்களுக்கு வந்து வாதம் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயமோ அல்லது நான் சொல்ற மாதிரி 12 இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமோ நடந்து வந்ததுன்னா அதற்கும் இந்த ஒரு விஷயம் செய்யலாம்னு வச்சுக்கோங்க. இது செய்யறதுனால நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை, நல்ல விஷயங்கள் தான் சைடு எஃபெக்டாக வரப்போகுது. ஸோ அப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுவது அதிகப்படியான ஒரு பலன் தரும். இது நான் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாலே முகநூலில் நான் வந்து பதிவாக டெக்ஸ்ட் வடிவில் கொடுக்கும்போது நான் கொடுத்துருந்தேன். இது எக்ஸாக்ட் கிடையாது, இது மாதிரி வேறு மாதிரியான ஒரு அதாவது நெகத்தில் செய்யறது அப்படின்ற மாதிரி அதுவும் வந்து நல்ல பலன் தரும். என்னுடைய புத்தகங்கள்லையும் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதாவது கடுகெண்ணெய் இருக்கு இல்லையா, இந்த கடுகெண்ணெயை வந்து நம்ம வந்து நெகத்தில் தரவிருது அப்படின்ற மாதிரியான ஒரு ரெமெடி கொடுத்துருந்தேன். அது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் சாட்டன் ரெமெடி நம்மளோட கால் விரல் நகங்கள்லையும் சரி கை விரல் நகங்கள்லையும் சரி. ஸோ ஆனால் அந்த கடுகெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா சம்மரில் தரக்கூடாது. இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குளிர்காலம். ஸோ அப்போ அந்த குளிர்காலத்தில் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வெயில் காலத்தில் அதை அதிகமாக யூஸ் பண்ணுறதுங்கிறது தவிர்க்கப்பட வேண்டியது. இது வந்து ஒரு விஷயம் இருக்கிறது. இப்போ நம்ம அந்த காலில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குளிர்காலத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் இது யாரெல்லாம் செய்யலான்றதை நான் முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா எவ்வளவு சொன்னாலும் ஒரு சில கேள்விகள் வந்து கொண்டே இருக்கின்றன. பர்டிகுலராக இந்த வீடியோ வந்து முகநூலில் வரக்கூடியது, முகநூலில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஆப்ஷன் இருக்காது. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நிறைய அவங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அவங்களுக்கு கிளியர் பண்ணிடுறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்தோம் என்றால் திரும்ப திரும்ப நம்ம வந்து எந்த ரூல்ஸும் பெண்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாலும் வந்து வீட்டு விளக்காக இருக்கும்போது செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய மாமியாரோட சித்தப்பா இறந்து போயிட்டாங்க, இப்போ இவர் வந்து இந்த தீட்டிருக்கு செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ புதுசாக வந்து இன்னொன்று இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு போகிறாங்க செய்யலாமான்னு. நம்ம கெட்ட விஷயம் எதுவும் நம்ம சொல்கிறதே கிடையாது. நம்ம கெட்ட விஷயங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பண்ணுறதில்லை, எல்லாமே தெய்வீகம் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த மாதிரி விஷயத்தை செய்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லை. இல்லைன்னா இது இவங்கெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். இப்போ நான் இதை சொன்னால் கூட ப்ரெக்னென்சி இல்லை இருக்கிறவங்க செய்யலாமான்னு கூட கேள்விகள் வரலாம். ஸோ அப்போ அதனால் இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ரூல்ஸ் இருந்தால் நம்ம கண்டிப்பாக சொல்கிறது வழக்கம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாருமே செய்யலாம். ஆண் பெண்கள் குழந்தைகள் ஏதாவது இருந்ததுனா கூட குழந்தைகளுக்கு கூட செய்யலாம்னு வச்சுக்கோங்க, ஒரு தவறும் கிடையாது. இந்த கடுகெண்ணெய் வந்து காலில் உள்ள காலில் வந்து நன்றாக தரவிக்கிறது, காலை எப்பவும் க்ளீனாக வச்சிருக்கேன் சொல்லியிருந்தேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காலை மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. உங்கள் வீட்டில் நீங்கள் கொஞ்சம் ஏஜ்டாக இருந்தீங்க இல்லை உங்களுக்கு வந்து வீட்டில் யாராவது குழந்தைங்க உங்களுக்கு வந்து மசாஜ் பண்ணி விடுவாங்கன்னா அப்பப்போ மசாஜ் பண்ணி விடுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரும். அதாவது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு 12th house ஒரு மேல்ஃபிக் எஃபெக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய தீமை தரக்கூடிய ஒரு எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லிஃபை பண்ணிடும், அதாவது தவிர்த்து விடும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லலாம். பாதம்ங்கிற விஷயம் போகும். ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்ற முறையில் நீங்கள் வந்து அக்கு பிரஷர் அக்கு பஞ்சர்கிற முறையில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் பலன் உண்டு, ஆயுர்வேத முறைப்படியும் பலன் உண்டு. சாதாரணமாக கூட மசாஜ் பண்ணலாம், அல்லது இந்த மழைக்காலம் இந்த குளிர்காலம் அப்படின்ற மாதிரி தான் கடுகெண்ணெயை போட்டு மசாஜ் பண்ணுறது. கடுகெண்ணெய் வந்து சனிக்குரியது. ஸோ அப்போ அந்த கடுகெண்ணெய் போட்டோ அல்லது நல்லெண்ணெயை போட்டோ மசாஜ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. அப்படி பண்ணுற மாதிரி இருந்ததுனாலோ அல்லது நீங்கள் சாதாரணமாகவே தடவிக்கிறீங்க மசாஜ் எல்லாம் பண்ணாமல் தடவிக்கிறீங்கன்னா தடவிக்கிட்டு இது எவ்வளோ நாள் செய்யணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருப்பவர்கள் வந்து உங்கள் கால் பாதங்களோ அல்லது உங்களுடைய கஷ்டங்களோ நீங்கள் வரைக்கும் செய்யலாம். இது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம், முழுதாக கேளுங்கள். கேட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்றது தெரியும். இந்த கடுகெண்ணெய் நான் வந்து ரொம்ப காலம் யூஸ் பண்ணாதீங்கன்றது விஷயம் சொல்லியிருந்தேன், அதை ஞாபகத்தில் வச்சுருங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாலோ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாலோ ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நீங்கள் கடுகெண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் தடவிட்டு ஒரு 1/2 hour கழிச்சோ இல்லை ஒரு 45 minutes கழிச்சோ நீங்கள் வந்து சுடுதண்ணியில் போட்டு காலை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் போய் படுத்து தூங்கணும். அப்படி இல்லை நான் தேங்காய் எண்ணெய் தடவிக்க போகிறேன் டெய்லியே தடவிக்கலாமானா சனிக்கிழமையில் ஆரம்பிங்க. திங்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த 3 நாள் ஆரம்பிக்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்க போகிறது வந்து சாட்டர்டேயில் ஆரம்பிக்கிறது அதிகப்படியான ஒரு 200% பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். உடனடியாக நிறைய நல்ல விஷயங்களை பார்க்கலாம், உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள்லேருந்தே மாற்றங்கள் பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. மனநிம்மதி வந்துடுது, மனநிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடியது அப்படின்னா மனநிம்மதி வந்தாலே நீங்கள் நல்லா செயல்பட ஆரம்பிச்சிட போகிறீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் எல்லாம் தீர ஆரம்பிச்சிடும், மனம் தானே உங்களுக்கு கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே காரணம். ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தவிக்கிறதா இருந்தால் நீங்கள் அப்படியே போய் படுத்துக்கலாம், உங்களுக்கு படுக்கையெல்லாம் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் மட்டும் இருக்கும், அதுக்கு நீங்கள் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயம் இல்லை, கடுகெண்ணையோ நல்லெண்ணையோ இருந்ததுன்னா நீங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தேன். இதை தவிர வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலராகவே கால்களை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஓரளவுக்கு கால் பொறுக்கக்கூடிய சூடில் வாட்டர் எடுத்து அதில் நல்ல ஒரு கைப்பிடி கல்லுப்பை போட்டு கால்களை வைப்பது, பகல் வேலையில் கால்களை வைப்பது, அதாவது முட்டிங்கால் வரைக்கும் வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பக்கெட்டில் போட்டு நீங்கள் பக்கெட்டுக்குள்ளே கால் வச்சுக்கலாம். அது மாதிரி வச்சுட்டு பாருங்கள், அது ஒரு ஒண்டர்ஃபுல் ரெமடியாக இருக்கும். நீங்கள் அதை வச்சு முடிச்சதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் எப்படி தூக்கம் வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி அதுக்கப்புறம் உங்களுடைய மனநிலை அதுக்கு அடுத்த நாள் மனநிலைகள்லாம் எப்படி இருக்கிறது பாருங்கள். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை தரக்கூடிய ஒரு பரிகாரமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது, வேறு மற்றபடி வெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் சொல்லலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி தேங்காய் எண்ணெயும் தரவிக்கலாம். இந்த 3 நாள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, சனிக்கிழமை என்று ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லது மற்ற நாட்களில் புதன் வியாழன் வெள்ளி இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாளில் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து உங்களால் எவ்வளோ நாள் முடியுமோ டெய்லி செய்யணுமா அப்படின்னு கேட்டால்
எவ்வளவு முடியுமோ அது மாதிரி செய்யுங்க. இது வந்து கரெக்ட் இவ்வளவு நாள் செஞ்சாதான் இந்த பலன் தருவேன் அப்படின்னு கிடையாது. ஏதாவது ஒரு ஹெல்த் ரிலேட்டடா விஷயங்கள் நமக்கு வந்து இண்டிகேஷன் கொடுக்குது, அந்த இண்டிகேஷன் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு உடம்புல ரீதியான விஷயங்களும் அதுக்கு உண்டான இண்டிகேஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான இண்டிகேஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்குது, அதை நம்ம சரி பண்ணிக்க போறோம் அப்படின்ற மாதிரி தான். அதுக்கு எவ்வளவு நாள் செய்யணுமோ உங்களுடைய சுய வாழ்க்கையிலே உங்களுடைய உடலாகட்டும் அல்லது உங்களுடைய மனமாகட்டும் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து ஒவ்வொருத்தருக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பலன்களும் நாட்களும் தேவைப்படும். நம்ம சிவாயிருக்கும்.